ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்க போகிற டாபிக் அண்ட் ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால். அண்ட் ஆல்கஹாலில் பொறுத்தவரையிலும் காமனாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆக்சிடைசிங் ரேஜெண்ட்டாக மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா பொட்டாசியம் டைக்ரோமைட் அண்ட் கேஎன்எஃப்ஓ. திஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா, அல்கலீன் கேஎன்எஃப்ஓர் அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, ஓகே, நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, இதுலேருந்து வாட்டர் மாலிக்கல் வெளியே போகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது, செஃபார்மேஷன் ஆஃப் ஃபார்மால்டிஹைட். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இது இந்த கண்டிஷன் இருக்குது, இந்த கண்டிஷனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் தான். அதாவது இங்கே கார்பனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜனும், தட்ஸ் மீன்ஸ் இது ஆல்ஃபா ஹைட்ரஜன் சொல்லுவோம், ரெண்டு ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது இல்லையா, அதில் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜன் மட்டும் ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆல்டிஹைட் கிடைக்கும். ரெண்டுமே இதாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வாட்டர் மாலிக்கல் வெளியே போகலாம் இல்லையா. அப்போது என்னென்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் வந்துடலாம். அப்போ டோட்டலாக சேர்த்து என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கார்பாக்சிலிக் ஆசிட்டும் கிடைக்கிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்னு? அதாவது இந்த ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கிற ரெண்டு ஹைட்ரஜனும் பார்சிபேட் பண்ணலாம். ஒரு ஹைட்ரஜன் பார்சிபேட் பண்ணால் ஆல்டிஹைட் அண்ட் ரெண்டு ஹைட்ரஜன் பார்சிபேட் பண்ணால் பென்சோயிக் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் செகண்டரி ஆல்கஹால். அண்ட் செகண்டரி ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அதே கண்டிஷன் தான். என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிக்கு வெளியே போகுது. அப்போ என்ன கிடைக்கும்னா கீட்டோன் கிடைக்கும்னு சொல்கிறோம். டெர்ஷரி ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆக்சிடேஷன் சொல்கிறோம். பட் ஆனால் ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு பாசிபிள்ஸ் இருக்குது. என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஹையான ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அல்கீன்ஸ் கிடைக்கும். அல்கீன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஆறு குரூப்பை நான் என்ன வச்சுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஹெச் டூ குரூப், சிஹெச் த்ரீயாக வச்சுக்கிறேன். அப்போ எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே எழுதி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க. ஒரு நிமிஷம், இப்போது இங்கே ஆறு குரூப்னு வச்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ண போகிறோம், சிஹெச் டூ பாண்ட் ஹெச் இப்படி வச்சுக்கிறோம். இங்கே ஆறு குரூப்பையும் போட்டுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஓ ஹெச்னு போட்டுறோம். அப்போ என்னென்னா இந்த ஹைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் என்ன ஆகிறது வாய்ப்பு இருக்குது, வாட்டர் மாலிக்யூல் வெளியே போகுது. அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும், இங்கே ஷிஃப்ட் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது பாருங்கள். அப்போ என்ன கிடைக்கும்னா ஆர் கிடைக்கும், சி கிடைக்கும், இந்த இதில் டபுள் பாண்டு கிடைக்கும், இதில் சிஹெச் டூ தென் ஆர். அப்போ என்ன கிடைக்குது, அல்கீன்ஸ் கிடைக்குதுங்களா, சொல்கிறது புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு. இந்த மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது பிரைமரி ஆல்கஹால் ஆல்டிஹைடும், செகண்டரி ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா கீட்டோனும், அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் வந்து பார்த்திங்கன்னா அல்கீன்ஸையும் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம். ஏன் சார்னா, நம்ம பார்க்க போகிற கண்டிஷன்ஸ்க்கு இதில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துக்கிறது என்னென்னா ட்ரைஹீட்டிக் ஆல்கஹால் ஆர் என்னது கிளைசரால் அப்படின்னு சொல்லுவோம். கிளைசரால் பொறுத்தவரை நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது, சைடில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒன்றுக்கு மேலே ஒன் டூ ஒன் போட்டிருக்கல, அது என்னென்னா இட் இண்டிகேட் பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் அப்படிங்கிறத சொல்கிறோம். சென்ட்ரலில் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா, சென்ட்ரலில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது செகண்டரி ஆல்கஹால், இது பிரைமரி ஆல்கஹால், இதுவும் பிரைமரி ஆல்கஹால். அதாவது இந்த ஓஹெச் குரூப்னர் கார்பனில் பாருங்கள் டூ ஆல்கைல் குரூப் பிரசண்டாக இருக்குது. அப்போ தட்ஸ் மீன்ஸ் செகண்டரி ஆல்கஹால். இந்த ஓஹெச் குரூப் பிரசண்டாக இருக்கிறப்பில் ஒரே ஒரு ஆல்கஹால் குரூப் பிரசண்டாக இருக்குது, தட்ஸ் மீன்ஸ் பிரைமரி ஆல்கஹால். புரியுதுங்க என்ன சொல்ல வரேன்னு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இது அப்படி தான் ரியாக்ட் ஆகுது, ஹைட்ரிகால்களாக இருந்தாலுமே இது எப்படின்னா இண்டிவிஜுவலாக தான் ஆக்ட் பண்ணும். பிரைமரி ஆல்கஹால் செகண்டரி ஆல்கஹால் தான் ஆக்ட் பண்ணும். அப்போ பிரைமரி ஆல்கஹால் என்ன கொடுக்கணும், ஆல்டிஹைட் தான் கொடுக்கும். செகண்டரி ஆல்கஹால் என்ன கொடுக்குன்னா கீட்டோன் கொடுக்கும். அந்த கண்டிஷன் தான் இந்த ரியாக்ஷன் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போது இந்த கண்டிஷன்ஸில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த டூ வே சிஸ்டம் ஆன் டூ வேவில் ரியாக்ஷன் நடக்குது. அப்போ நம்ம இப்படி ரெண்டாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போது நம்மளாம் உங்களுக்கு சொன்ன மாதிரி பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும், ஆல்டிஹைட் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்தது இந்த ஆல்டிஹைட் ஆக்சிடைஸ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்னா கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும். ரியாக்ஷன் புரியுதுங்களா உங்களுக்கு என்னென்னு, பிரைமரி ஆல்கஹால் மட்டும் வருது ஆக்சிடைஸ் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்கள், இந்த இதை டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பிரைமரி ஆல்கஹால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு என்னென்னா சிஹெச்சி ஓவாக மாறும், அதுக்கடுத்து என்ன மாறும் சிஓஹெச்சாக மாறும். தட்ஸ் மீன்ஸ் என்ன ஆசிட் கிடைக்கும், டாட்டானிக் ஆசிட் கிடைக்குது. சொல்கிறவங்களும் புரியுதுங்களா. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆல்கஹால். அடுத்த கண்டிஷன் என்னென்ன, செகண்டரி ஆல்கஹால். செகண்டரி ஆல்கஹால் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கிடைக்கும்னா கீட்டோன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா, சரி ஓகே, கீட்டோன். அடுத்தது இந்த பிரைமரி ஆல்கஹால் ரெண்டும் ஆக்சிடைசேஷன் என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆல்டிஹைட் ஃபர்தராக. அதுக்கடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா ஆசிட் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்கும், தட்ஸ் மீன்ஸ் மீசோ ஆக்சாலிக் ஆசிட். இப்போ இந்த கண்டிஷன்ஸில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அடிக்கடி கேட்பாங்க வாட் இஸ் மீன் கிளைசரோஸ் அப்படின்னு கேட்பாங்க. அண்ட் கிளைசரோஸ் மீன்ஸ் மிக்சர் ஆஃப் கிளைசராடிகைட் அண்ட் டைஹைட்ராக்சி அசிட்டோன் அவுனஸ் கிளைசரோஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். இதுதான் அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின்ஸில் கேட்டு வைக்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க.
தென் அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்தரா ஆக்சிடேஷன் நடக்குது. ஃபர்தரா ஆக்சிடேஷன் நடக்குது என்னன்னா, சார் ஆக்சிஜன் போடக்குள்ள இது CO2 வெளியே போயிடும். அப்ப என்னன்னா ஆக்சாலிக் அசிட் கிடைக்கும். இந்த ஆக்சாலிக் அசிட் ஃபர்தரா ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள என்ன கிடைக்கும்னா கார்பன் டை ஆக்சைடு H2O, அதாவது இந்த கிளீவேஜ், கார்பன் கார்பன் கிளீவேஜ் நடக்கும். அப்படி கிளீவேஜ் நடந்து உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடையும் வாட்டர் மாலிகுல்ஸையும் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன கொஷின்ஸ் வரலாம் நீட் பேஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த டாபிக் பேஸ் பண்ணி வர கொஷின்ஸ் எப்படி வரலாம்னா, இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டு வைக்கலாம். மேட்ச் த ஃபாலோயிங் ஆல்கஹால்ஸ் கிவ்ஸ் காலம் ஒன் வித் த ப்ராடக்ட் ஃபார்ம்ட் இன் காலம் டூ டூரிங் த ரியாக்ஷன் வித் காப்பர் வித் 573 கெல்வின் அண்ட் சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் த கோட் கிவன் பிலோன் கொடுத்துட்டு காலம் ஒன்றில் என்ன கொடுக்கலாம்னா பிரீமியர் ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷரி ஆல்கஹால் கொடுக்கலாம். காலம் டூவில் என்ன கொடுக்கலாம்னா அதோட ப்ராடக்ட் கீட்டோனு ஆல்கீனு ஆல்டிஹைடு அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரதுக்கு வாசல் இருக்கும். இனி வர காலங்களில் டாபிக் மட்டும் பார்க்காம இதை பேஸ் பண்ணி என்னென்ன கொஸ்டின்ஸ் நீட்டில், JEE-ல, CSIR-ல, கேட்டில் என்ன கொஸ்டின்ஸ் வரும், IIT ஜாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறதையும் ஃபர்தராக பார்ப்போம். உங்கள் சப்போர்ட் மட்டும் போதும், இன்னும் நல்லா பெட்டராக பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு எனக்கு நிறையாவுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, சொன்ன கண்டிஷன்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த கண்டிஷன்ஸை பொறுத்தவரை நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள ஆல்டிஹைடும், செகண்டரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள கீட்டோனும், டெர்ஷரி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் பண்ணக்குள்ள ஆல்கீனும் கிடைக்குன்னு சொன்னோம். அதை பேஸ் பண்ணி கிளைசரலோட ஆக்சிடேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். கிளைசரால்டிஹைடும் டைஹைட்ராக்சி ஆசிடோனும் சேர்ந்த மிக்சர் பேர் கிளைசரோஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஓகேங்களா, தேங்க்யூ.